நம்ம சென்னை ஹார்பரில் ஒரு கப்பல் பழுதடைஞ்சு போச்சு, மிஷின் பழுதடைஞ்சு போச்சு. ஓட்டி ஓட்டி பார்க்குறாங்க அந்த கப்பல் ஓடலை. சென்னையில் ஹார்பரில் கப்பல் ஒரு நாள் வெயிட் பண்ணால் அந்த கப்பல் ஓனரு சென்னை ஹார்பருக்கு 25 லட்சம் ரூபா கொடுக்கணுங்க. ஒரு நாள் வெயிட் பண்ணால் 25 லட்சம். ஸோ இந்த கப்பலை ஓட்டணும், யார் கொண்டு வருது? அந்த மெக்கானிக் வரணும்னா அவன் ஜப்பான்லேருந்து வரணும், இல்லை சவுத் கொரியாவிலேருந்து வரணும், 3 நாள் ஆகும். யாரை சொன்னாங்க சார் அதெல்லாம் வேண்டாம் சார், ராயபுரத்தில் முனியாண்டி இருக்காரு நல்ல மெக்கானிக், அவர் கரெக்ட் பண்ணிடுவார். உடனே முனியாண்டி ஆட்டோவில் கொண்டு வந்துட்டாங்க. அவர் கையில் கொஞ்சம் டூல் பார்லாம் கொண்டு வந்தார். அவர் இன்ஜினெல்லாம் பார்த்தாரு, எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஒரு சுத்தியல் எடுத்து ஒரு 2 அடி இப்போ அவன் ஸ்டார்ட் பண்ணுங்கடாரு. அவன் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கப்பல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் சார், நாங்கள் வந்து சவுத் கொரியாவிலேருந்து பெரிய பெரிய விஞ்ஞானி பெரிய பெரிய என்ஜினியர் கொண்டு வரணும்னு நினச்சோம், ஒரே அட்டியில் சரி பண்ணிட்டீங்களா சார்? யார் சார் நீங்கள்? நான் தான் முனியாண்டி. சரி எவ்வளோ பில்லு? எழுதி விட்டு 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய் பில்லா? ஒரே ஒரு அடியை நான் படித்தேன். அப்படின்னா ஐட்டமைஸ்டு பில், என்னென்ன விதத்தில் 1 லட்சம் ரூபான்னு எழுதிக்கூடு. அவன் எழுதினான், ஆட்டோ 200 ரூபா, அந்த டூல் பாக்ஸ் 200, அதெல்லாம் சேர்த்து மொட்டு மொத்தம் அந்த வர ஆளுப்புகள்லாம் சேர்த்து 500 ரூபா. சரி இந்த சுத்தியில் அடித்தம் பாரு, அதுக்கு 500 மொத்தம் 1000 ரூபாய் போச்சு. மீதி எவ்வளவு? 99000. ஏன் சார் 1000 ரூபா தானே வேலை பார்த்துருக்கீங்க, அடிச்சுக்குது 500 ரூபா, ஆட்டோக்கு 500. எங்கே அடிக்கணும்னு தெரிஞ்சிருக்கல எனக்கு, அதுக்கு தான் தோணும் 99000 ரூபா. இந்த 99000 ரூபா எங்கே அடிக்கணும்? அந்த இடத்துல அடித்தேன், என்ஜின் ஸ்டார்ட் ஆகி போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், நாலேஜ்